வணக்கம் இது வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி நேயர்களே கடந்த வாரம் ஐடி துறையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் குறித்து தான் பார்த்தோம் இந்த வாரம் ஐடி துறையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை எப்படி தக்க வைத்துக் கொள்வது அதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கும் என்பது குறித்து தான் இந்த வாரம் போகிறோம் இந்த வாரமும் நம்மோடு பேசுவதற்காக கருத்துறை வழங்குவதற்காக சோப்ரா ஸ்டீரியா நிறுவனத்தின் ஹெட்டாக பலகாலம் பணிபுரிந்து வருகின்ற திருமதி சபிதா மேடம் அவர்கள் தான் அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களோடு பேசுவோம் வாருங்கள் வணக்கம் வணக்கம் மேம் போன வாரம் ஐடி துறையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் குறித்து பேசணும் மேம் இப்போ நம்ம பேசுகிறது என்னென்ன மேம் ஐடி துறையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான தேர்வுகள் செலெக்ஷன் process எப்படி இருக்கும் அதாவது campus to கார்ப்பரேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியுமா மேம் definitely இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது இன்றைக்கி உள்ள இளைஞருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விதமான டெஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்கும் நமக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது அப்புறம் இன்டர்வியூஸ் இருக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் ரைட்டா ஸோ ரிட்டன் டெஸ்ட் மோஸ்ட்லி கேம்பஸ் இன்டர்வியூஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ கேம்பஸ் இன்டர்வியூஸில்

ரைட் அண்ட் டெஸ்ட் ஆஃப் மென்டல் எபிலிட்டி ஆப்டிடியூட் பேசிக்கலி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் இப்போ எப்படி நீங்கள் பேங்கிங் சர்வீசஸ் ரிக்ரூட்மெண்ட் பண்ண முடியுது ஆப்டிடியூட் டெஸ்ட் சொல்றீங்களோ அதே மாதிரி அவங்களோட லாஜிக் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி டெஸ்ட் பண்ணோம் ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் அந்த லாஜிக் இஸ் இம்பார்ட்டன்ட் அதனால அந்த டெஸ்ட் டெஃபினெட்லி வச்சுட்டு ஆஃப்டர் த டெஸ்ட் இது எல்லாமே மோஸ்ட்லி ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் குறிப்பிட்ட கம்பெனிஸ்க்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் அந்தபடி டெஸ்ட் வைப்பாங்க இப்போ இந்த டெஸ்ட் முடிஞ்ச அப்புறமா டெக்னிக்கல் டெஸ்ட் இருக்கும் இந்த டெக்னிக்கல் டெஸ்டில் என்னென்னா நார்மலாக சி சி ப்ளஸ் ப்ளஸ் அதுக்கப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவோம் ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரித்தம்ஸ் இது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும் ஏன் வேணும்னா இதுதான் பேஸ் ஃபார் எனி ப்ரோக்ராமிங் இப்போ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ப்ரோக்ராமிங் கோடிங் தான் முக்கியமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க கரியரை இல்லை டெஸ்டிங் சர்வீசஸ் இப்போ இதுக்கு வந்து அவங்களுக்கு இந்த பேசிக் நான் லாங்குவேஜஸ் சொன்னேன் இல்லையா இது வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே வந்து காலேஜஸில் அவங்களுக்கு லேர்ன் பண்ணுறாங்க ஸோ இதை தான் அவங்க திருப்பி நாங்கள் டெஸ்ட் ஃபார்மில் இன்டர்வியூ ஃபார்ம்லேயும் கேட்போம் இன்டர்வியூஸில் இது போக நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த செலெக்ஷன் ஆகி வந்த ஸ்டூடெண்ட்ஸு நாங்கள் டெக்னிக்கல் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூஸ் இருக்கோம் ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூஸில் வி நார்மலி ஆஸ்க் நாங்கள் கேட்குற கேள்வி எல்லாமே லாஜிக் அந்த ஆப்ளிகேஷன்ஸ் அவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு வருவாங்க ஸோ அவங்க சொல்லுவாங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம் காலேஜில் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ஸோ நீங்கள் அந்த காலேஜஸ் ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதுனாலனா அதை நீங்கள் எப்படி பண்ணீங்க நீங்களாவே பண்ணீங்களா இல்லை வேறு ஏதாவது சீனியர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா இது வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இதில் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆல்சோ அவங்களோட ஆப் லாஜிக் எப்படி அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏவியானிக் ப்ராஜெக்டில் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது கஸ்டமருக்கு ஒரு ப்ராப்ளம் சுச்சுவேஷன் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வந்து என்ன லாஜிக் பேஸ் பண்ணி நீங்கள் அதை க்ரியேட் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கீங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ரோட் லேர்னிங் தான் நம்மளோட இந்தியன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்லேயே மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்க்குறோம் ஆனால் அது மாத்திரமே வேலைக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது ஸோ அவங்க 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 திங்க் பண்ணி என்ன 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 ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளம்க்கு ப்ராப்ளம்க்கு இவங்க சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அதுதான் ப்ராஜெக்ட்ல எக்ஸாக்ட்லி அதை அதை எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு நல்ல சான்சஸ் செலெக்ஷன் இருக்கு போய் பார்க்கணும் மாதிரி மாதிரி பிஸ்னஸ் ஹெல்ப்ஃபுல் பண்ணிட்டாங்கன்னா தொடர்ந்து நம்ம இந்த ரிட்டன் டெஸ்ட் குறித்தும் குறித்தும் இன்டர்வியூ நேருக்கு நேர் அதற்கான தேர்வுகள் குறித்தும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி வணக்கம் சார் வணக்கம் சார் எங்கிருந்து பேசுறீங்க சார் உங்க பேர் என்ன சார் கடலூர்ல இருந்து பேசுறேன் சார் சொல்லுங்க சார் உங்க பேருங்க என் பேரு விஜயகுமார் என்னுடைய பொண்ணுக்காக சார் சொல்லுங்க சார் என்ன கேள்வி சொல்லுங்க சார் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ம்

கொரோனா க பேண்டமிக் அப்புறமா இப்போ எல்லாமே வர்ச்சுவல்னால எல்லாமே நிறையா இந்த சைபர் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரனால இந்த கோர்ஸ் அவங்க படிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டான ப்ரோ ப்ராசஸில் தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க இதுக்கு மேலே அவங்க வந்து எதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் படித்து இது ரெலவெண்ட்டாக அவங்க கொண்டு வரணும் ஏன்னா இப்போ கரண்ட்டாக நிறைய சேஞ்சஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் டே பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கு ஸோ அவங்க அதை டெஃபினெட்லி ஒரு ஒரு சில சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது சைபர் செக்யூரிட்டிலேயே இருக்குது அவங்க அதை படிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சைபர் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு ஸ்டார்டிங்லேயே நல்ல சேலரியோட இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது ஓகே மேம் சந்தோஷம் மேம் மேம் காலருக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இந்த ரிட்டன் டெஸ்ட்டுங்கிறது ஒரு உதாரணம் ஏதாச்சும் சொல்ல முடியுமா மேம் எந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும் அப்படிங்கிறது அதாவது நேயர்களுக்கு பு புரிகிற அளவுக்கு ரைட் இப்போ ரிட்டர்ன் டெஸ்ட்னு சொல்லும்போது இது எல்லாமே வந்து மல்டி சாய்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும் விச் மீன்ஸ் அவ்வளவு சுலபமா அவங்களால சால்வ் பண்ண முடியாது ஏன்னா அவங்க திங்க் பண்ணும் ரெண்டுக்கு மேல ஆன்சர்ஸ் ஒரு மாதிரி சிமிலராக இருக்கலாம் இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எடுத்துக்கோங்க அதில் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்குது சிஸ்டம்னா யூ ஹேவ் யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பேசிக்ஸ் தான் நாங்கள் கேட்போம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லயே அவங்க இன்டெப்தா போய் படிச்சிருந்தாங்கன்னா இந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் அவங்க ஈஸிலி கிராக் பண்ணலாம் அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மேலோட்டமா ஜஸ்ட் நிறைய லாங்குவேஜஸ் படிக்கிறதோட எந்த சப்ஜெக்ட்ஸ் அவங்க படிச்சிருக்கிறாங்களோ அதுலேயே இன்டெப்தா அவங்க போகணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா காலேஜ் டாபிக்ஸ்ல தான் நாங்கள் டெஸ்ட் போட்டு இன்டர்வியூஸ்ல தான் அவங்க ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி அப்படியே ஃபாலோ ஆகும் மேம் தொடர்ந்து பேசலாம் ஒரு காலர் இருக்காங்க மேம் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி வணக்கம் ஹலோ வணக்கங்க தொடர்பு இல்லை மேம் மேம் இப்போ இன்டர்வியூஸ்ங்கிறதும் கூட அதாவது மீதி தேர்வுகளுக்கெல்லாம் இந்த பொது அறிவு கேள்விகள்லாம் இருக்குமில்ல ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் இருக்குமில்ல அதெல்லாம் கூட இருக்குமா மேம் ஜென்ரல் நாலேஜ் அதுக்கு தயாராகணுமான்னு கேட்குது இல்லை ஜென்ரல் நாலேஜ் அஸ் சச் வந்து நாங்கள் கேட்க மாட்டோம் பட் ஜென்ரல் நாலேஜ் இண்டஸ்ட்ரி அவேர்னஸ் பொறுத்து மட்டும் இம்பார்ட்டன்ட் ஸோ இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ஐடி இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது நம்மளை சுற்றி இந்த லாஸ்ட் ஒன் இயரை என்ன பண்ணியிருக்காங்க கம்பெனிஸ் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்லேயே கிடைக்கும் அண்ட் இன்னைக்குள்ள இளைஞர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அவங்க ஆன் த ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருப்பாங்க இன்ஃபர்மேஷன் என்ன அவங்க அதை கொஞ்சம் ப்ரஷ் அப் பண்ணிட்டு அவங்களோட இன்டர்வியூஸில் ப்ரிப்பேர் பண்ணி வரணும் ஸோ யூ ஷுட் நோ இன்னைக்கு இந்த ஆர்கனைசேஷன் வந்து இன்னொரு கம்பெனியோட மர்ஜர் ஆக்யூசேஷன் ஆயிருக்கலாம் ஸோ இது எப்போ நடந்தது என்ன எதனால அவங்க மர்ஜர் ஆக்யூசேஷன் ஆச்சு அது சக்சஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா இந்த பேசிக்ஸ் ஓ என்ன மாதிரிங்கிறது ஒரு நிறுவனம் சார்ந்து இருக்கும் பொது அறிவு கேள்விகள்ங்கிறது கூட இந்த அவர் என்ன இண்டஸ்ட்ரிஸ் ஆகும் இண்டஸ்ட்ரீஸ் ஐடி இண்டஸ்ட்ரிஸ் எஸ் ஓ ஓகே மேம் இப்போ இந்த நேர்முகத் தேர்வு எழுத்து தேர்வு இதுக்கெல்லாம் தயாராகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கல்லூரி மாணவர் மூன்றாம் ஆண்டு நான்காம் ஆண்டில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர் எப்படி தயாராகணும் மேம் ரைட் இப்போ நீங்க மூணாவது ஆண்டு நாலாவது ஆண்டு சொல்றீங்க அப்படிதானா இல்ல ஒரு சிச்சுவேஷன்ல ஆக்சுவலி அவங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லயே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணனும் அது என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் இப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர்ல போய் அவங்களோட பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த காலேஜஸ் எல்லாம் நார்மலா அப்படிதான் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தாங்க தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் பட் நாட் டூ லேட்ங்க அது ரொம்ப லேட்டாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி நிறைய காலேஜஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே இன்டர்ன்ஷிப்க்கு கூப்பிடுறாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இயர் இன்டர்ன்ஷிப் இல்லை காலேஜ் த்ரூ த காலேஜ் அவங்களோட இன்ஃப்ளூன்ஸ் யூஸ் பண்ணி இன்டர்ன்ஷிப்ஸ் வரும் இல்லை நிறைய டிஃப்ரெண்ட் போர்ட்டல்ஸ் இருக்குது அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஆன்லைனில் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி நைன்டீன் இன்டர்ன் ஷாலா ரைட் இன்டர்ன் வேர்ல்டு லெட்ஸ் இன்டர்ன் இந்த மாதிரி பலவிதமான இன்டர்ன்ஷிப் போர்ட்டல்ஸ் இருக்குது இங்கே போய் என்ரோல் பண்ணி இவங்க வந்து டெஃபினெட்லி ஆன்லைன்ல இவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணலாம் இது மாத்திரம் இல்லாமல் அவங்க கான்டாக்ட்ஸ் மூலியமா பட் மேஜர்லி இன்னொரு ஒரு பிக் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் என்னென்னா அந்த காலேஜோட அலும்நாய் அலூம் நாய்னா அவங்க பாஸ் அவுட் ஆகி வெளியில் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க நிறைய கம்பெனிஸில் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணிப்பாங்க ஸோ அவங்க கூட கனெக்ட் இருக்கணும்

நான் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிற வந்து நானும் என்னோடய சீனியர்ஸோட கனெக்டடாக இருக்கணும் கல்லூரி இருந்து அவங்க இண்டஸ்ட்ரி கனெக்ட்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த கேம்பஸ் டு கார்பரேட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் திங் பேசிக்கலி காலேஜஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கனெக்டடாக இருக்கணும் இப்போ எங்களை மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் நாங்கள் வந்து ரெகுலராக இயர் ஆன் இயர் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ஸோ எங்களுக்குள்ளே ஒரு காண்டாக்ட் இருக்கணும் காண்டாக்ட் எங்களோட நிர்வாகங்களுக்கு ஆமா கல்லூரி பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கார்ப்பரேட் செக்மெண்ட்டும் அவங்க ஒரு காண்டாக்ட்ல இருந்தாங்கன்னா கேம்பஸஸ்ல இருந்து நாங்க என்ன பண்ணுவோம் எங்களோட லீடர்ஸை அனுப்புனாங்க இவங்க வந்து டெக்னிக்கல் செஷன்ஸ் போய் நடத்துவாங்க லாட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் லெக்சர்ஸ்க்கு போவோம் ரெண்டாவது பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடீஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ இப்போ பிஸ்னஸ் சுச்சுவேஷன்ஸ் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் இதுதான் முக்கால்வாசி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை தெரிய வைக்கிறதுக்காக எங்களோட எம்ப்ளாய் சீனியர் மேனேஜர்ஸ் ரைட் டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எக்ஸ்பர்டீஸ் இருக்கிறவங்க அவங்களும் நாங்கள் காலேஜஸ் அனுப்போம் குறிப்பிட்ட டைம் அவங்க கேலெண்டர் பார்த்து அவங்க அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இதுல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து குரூப் பை குரூப் உக்காந்து அவங்க அதை ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவாங்க இது வந்து அவங்களுக்கு என்ன எந்த விதத்தில் உதவும்னா இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது என்ன ஆக்சுவலி பிசினஸ் சுச்சுவேஷன் அதுக்கு எப்படி நம்ம டெக்னாலஜியை கொண்டு போய் டெக்னாலஜி அண்ட் பிஸ்னஸ் பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஹெட் சொன்னாரு ஐடி விதவுட் பிசினஸ் ஆர் பிஸ்னஸ் விதவுட் ஐடி இஸ் நாட் பாசிபிள் ரெண்டும் இன்டர்லிங்க்ட் இன்னைக்கு நம்ம காலேஜ்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு எம்ப்ளாயபிலிட்டி ஏன் அவ்வளவு ஹையா இல்லைன்னு சொன்னா வெறும் டெக்னாலஜி படிச்சுட்டு வராங்களே தவிர பிசினஸ் சுச்சுவேஷன்ஸ் என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு எப்படி யூட்டிலைஸ் பண்ணும் அந்த டெக்னாலஜி அந்த அனுபவம் அவங்களுக்கு இல்லை சரி சந்தோஷம் மேம் மேம் ஒரு காதரை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஷூர் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி வணக்கங்கம்மா எங்கிருந்து பேசுறீங்கம்மா உங்க பேர் என்னங்கம்மா நான் என் பேர் ராஜாமணிங்க நாங்க சிங்காராவில இருந்து பேசுறேங்க சொல்லுங்கம்மா உங்க கேள்வி என்னங்கம்மா எங்க பாப்பா வந்து பிபிஎம்மா செலக்ஷன் ஆயிருக்குதுங்க டென்த் முடிச்ச உடனேங்க டென்த் மார்க் வச்சு செலக்சன் ஆயிருக்குதாங்க சரிங்கம்மா நீ அந்த ஆனா இது சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்குதுங்க வச்சு இப்ப பிபிஎம் செலக்ஷன் ஆயிருக்குதுங்க இதுலயே இருக்கிறது இந்த இதுக்கு வந்தோம்னா நல்ல இது இருக்குங்களா வாய்ப்புகள் இருக்கா ஃபியூச்சர் ஐடி துறைக்கு வந்தா எதிர்காலம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க அதனமா உங்க கேள்வி நானே சொல்லிடுறேன் மேம் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க விளக்கமா சொல்லுவாங்க நிச்சயமா எதிர்காலம் ரொம்ப அருமையா இருக்கும் தொடர்ந்து மேம் சொல்லுவாங்கம்மா உதய சார் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க எதிர்காலம் டெஃபினெட்லி நம்ம கையில் தான் இருக்குது நம்ம இதை இப்படி வேணாலும் உருவாக்கலாம் அவங்க சிவில் இன்ஜினியரிங் படிச்சிட்டாங்க அந்த ஐடி ஸ்பேஸ்லேயே இல்லைன்னு நினச்சிட்டு அவங்க அப்படி இருக்க வேண்டாம் ஏன்னா இன்றைக்கு குறிப்பிட்ட ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்னு சொல்கிறோம் இது வந்து நம்ம இன்னைக்கு போஸ்ட் பேண்டமிக் பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறமா ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது அது அவருக்கு எந்த வித எந்த ஸ்கில் அவர்களுக்கு வந்து நல்ல ப்ரொஃபிஷன்சின்னு சொல்லுவோம் எக்ஸ்பீரியன்ஸ் அதை கற்றுக்கணும் அது லேர்ன் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த ஸ்கில்லையே அவங்க அப்ளை பண்ணலாம்

கார்பரேட்ஸோட வெப்சைட்ஸில் போய் எஸ் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் இயருக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க பல விதமான கார்பரேட்ஸ் இன்னைக்கு இன்டர்ன்ஷிப் மாதிரி இல்லாமல் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் காம்படிஷன்ஸ் நடத்துகிறாங்க கான்டெஸ்ட் ரைட் இட்ஸ் கால் ஹேக்கத்தான்ஸ் சொல்கிறோம் கோடத்தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க எதனாலனா வெறும் மார்க்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கக்கூடாது செலெக்ஷனில் அவங்களோட ஸ்கில் அவங்களோட எபிலிட்டி அதாவது இந்த எக்ஸ்பர்டிஸ்னு சொல்றோம் இல்லையா இது வந்து அவங்களாவே அவங்க லேர்னிங் எபிலிட்டி எப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக அவங்களாவே சொந்தத்துல எடுத்து இந்த கோடிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்றாங்க இன்னைக்கு அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது குடுக்குறாங்க ஆமா சோ இதுல செலக்ட் ஆயிட்டாங்கன்னா நாங்க வந்து டாப் ஹண்ட்ரெட் இல்ல டாப் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரி அவங்களோட குரூமிங்க்கே சப்போர்ட் பண்றாங்க நிறைய கம்பெனிஸ்ல இந்த மாதிரி நடக்குது மீடியம் சைஸ் கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஸ்டுடே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரேட் ரெசிக்னேஷன் வேன்னு ஒன்று ஓடிட்டு இருக்கு அது என்ன நான் மக்களுக்கு இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்குது ஸோ அவங்களுக்கு எட்டு ஆஃபர் ஏழு ஆஃபர் கையில் வச்சுருக்காங்க ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணுறதுக்கு முந்தின நாள் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் நான் சொல்றது முந்தின நாள் வந்து நான் சாரிங்க இங்கே ஜாயின் பண்ணலைன்னு சொல்றாங்க சில சமயத்தில் சொல்லாமலே வர்றதில்லை இப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த இளைஞர்

இப்போ வந்து கோர்ஸ் படிக்க சார் ஜாவான்னு ஒரு தனி கோர்ஸ் கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் படிக்க சார் அது சம்பந்தப்பட்ட வேலைகள் எப்படி சார் ஜாவா படிச்சிட்டு இருக்காப்பிலேயம்மா அதற்கு சம்பந்தப்பட்ட வேலை ஐடி துறை சார்ந்த வேலை ஆமா சார் உங்களுக்கு வெறும் ஜாவா மத்திரம் படிச்சா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நம்ம சொல்ல முடியாது ஜாவா கூட இப்போ கோர் ஜாவா இருக்குது அது கூட சேர்ந்து நிறைய டெக்னாலஜி ஸ்கில்ஸ் இருக்குது ஓகே அதனால் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் இப்போ வராங்க அவங்க வந்து பல விதமான டெக்னாலஜிஸ் படிச்சுட்டு வருவாங்க அவங்களுக்கு இப்போ நிறைய டிமாண்ட் இருக்கு அதனால் இன்னைக்கு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் நிறையா நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம் சப்சிடைஸ் டிஸ்கவுண்டட் ப்ரைசஸ்லேயே இப்போ கோர்சரா இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நிறையா யுடெமி இந்த வெப்சைட்ஸில் போனாங்கன்னா அவங்க நிறையா பண்ணலாம் ஸோ இதை நிறைய கப்புள் ஆஃப் டெக்னாலஜிஸ் படிச்சுட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பெட்டராக இருக்குது ஏன்னா எப்பவுமே இது ஒரு டெக்னாலஜி மாத்திரம் படிச்சுட்டு வந்தால் நம்மள மாதிரி பல ஆட்கள் இருக்காங்க அவங்களும் அதே போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணுறாங்க ஸோ காம்படிஷன் அதிகமாக இருக்கும்போது நம்ம பல விதமான கால் ஸ்ப்ரெடிங் இட் தென் ஸோ நிறைய டெக்னாலஜிஸ் கற்றுட்டு வரணும் சரி சந்தோஷம் மேம் இன்னொரு காலர் பார்த்துட்டு பார்க்கலாமா கா ஹலோ சாரி மேம் கரெக்டாகிடுச்சு மேம் கரெக்ட் ஆகிடுச்சி மேம் இப்போ ஐடி துறையில் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்காக முயற்சி மேற்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா மேம் இருக்கும் சுருக்கமாக ஓகே ஸோ நிறைய அட்வைஸ் கொடுக்கலாம் எஸ் அட்வைஸ் கொடுக்கறது ஈஸி மை டியர் யங் ஃப்ரெண்ட்ஸ் பட் குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் முதல்ல கோல் இருக்கணும் சரியாங்க ஃபர்ஸ்ட் ஒரு கோல் இருக்கணும் அந்த கோல் கோல்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கோல்ஸ் இருக்குது ஷார்ட் டேர்ம் கோல் லாங் டேர்ம் கோல் நம்மளுக்கு பெரிய ரொம்ப கஷ்டமான ஒரு கோல் எடுத்துக்கிட்டு கஷ்டப்படுறதோட சிம்பிளிஃபைட் கோல்ஸ் எடுத்துகிட்டு எனக்கு ஒன் இயரில் நான் இதெல்லாம் பண்ணணும் ஐ வாண்ட் டு ஜாயின் ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணி நான் நல்லா அங்கே மேலே வரணும் ஒரு இவ்வளோ சேலரியில் ஜாயின் பண்ணோன்னு ஒரு சிம்பிள் கோல் இருக்கலாம் அதுக்கு நான் என்ன பண்ணோன்னு பேக்வர்டு ஒர்க் பண்ணோம் அடுத்தது ஹெல்த் கோல் இன்றைக்கி கொரோனா நம்ம எல்லாேருக்கும் கற்றுக் கொடுத்துருக்கிறது ஹெல்த் பார்க்குறதுங்க ஸோ எப்போவுமே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதோ இல்லை படிச்சுக்கிட்டே இருக்கிறதோடையும் நம்ம ஹெல்த்துக்கும் அட்டென்ஷன் கொடுக்கணும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் கோல்ஸ் சோஷியல் கோல்ஸ்ன்னு சொல்கிறோம் அது என்னது ஆட்களோட சேர்ந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம் ஏன்னா இன்றைக்கி இந்த ஸ்கில்ஸ்லாம் தான் கம்பெனிஸ் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க தேடுறாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ஐக்யூன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நான்லாம் படித்து வளர்கிற சமயத்தில் ஐக்யூ தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னு சொல்லுவோம் பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இக்யூ கியூ எஸ்கியூன்னு சொல்கிறோம் அது என்னது முன்னாடி இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தோம் டுடே இட் இஸ் இமோஷனல் கோஷன்ட் அதாவது ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் இவங்க நல்ல ஸ்டேபிள் மைண்டோட திங்க் பண்ணுறாங்களா முடியுமா அந்த ஆளால் அது மாதிரி நாங்கள் இவால்வேட் பண்ணுவோம் ஸோ ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்லாம் நடக்கும் கார்பரேட்ஸில் அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மக்களோடு சேர்ந்து இவங்களால் வேலை செய்ய முடியுமா அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஹையாக இருக்கிறவங்க வந்து விட்டு கொடுத்து ஒன்று சேர்ந்து வேலை பண்ணுவாங்க கொலாபரேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறோம் இப்போது டீம்ஸ் இது எதனால இம்பார்ட்டண்ட் இன்றைக்கி கம்பெனிஸ் வந்து ஏதாவது ஒரு நியூ சர்வீஸ் எடுத்துக்கோங்க அதோட ரா மெட்டீரியல் மேபி ஆஸ்திரேலியாவிலேருந்து வரலாம் அதோடய ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் நம்ம அமெரிக்காவுக்கு செல் பண்ணுறோம் ஏஷியாவிலேருந்து ஏன்னோ மேன் பவர் வருது ஸோ இந்த மாதிரி பலவிதமான ஒரு பார்ட்ஸ் ஆஃப் தி குளோப்லேருந்து அது கனெக்ட் ஆகுது அந்த சர்வீஸ் ஆஃபரிங்கில் அப்போ நம்ம என்ன ஆகும் டீம்ஸ் நம்மளுக்கு அக்ராஸ் த வேர்ல்டு நம்ம சேர்ந்து வேலை செய்யணும் நம்ம அவங்க யாரும் நம்மளுக்கு தெரியாது வர்ச்சுவல்ல ஒர்க் பண்றனால அப்போ எமோஷனல் கொஷின் ரொம்ப ஹையாக இருக்கணும் சோஷியல் கொஷின் ஹையாக இருக்கணும்னு நாங்க எதிர்பார்ப்போம் சோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் அடுத்தது அதே நான் சொன்னேன் இல்லையா ஏன்னா நமக்கு சின்னதுல இருந்து நம்மளுக்கு காம்படிஷன் காம்படிஷன் சொல்லி நம்மளை வளர்த்துட்டாங்க மீன் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் வந்தா தான் யூ ஆர் குட்னு சொல்லி நம்மள வளர்த்து பட் இன்னைக்கு உள்ள டைம்ஸ்ல அப்படி கிடையாது கோலாபரேஷன் இருக்கும் மூணாவது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது எதுவும் சொல்லிருந்தேன் சார் இன்னைக்கு மக்கள் வந்து தே ஹாவ் டு லேர்ன் கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கணும் அது எந்த விதமான டெக்னாலஜியாக இருக்கலாம் இன்றைக்கி லேட்டஸ்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் இருக்குது டிஜிட்டல் வேர்ல்டு இருக்கு பல விதமான டெக்னாலஜிஸை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க கான்ஸ்டன்ட் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நன்றி ரொம்ப நன்றி தொடர்ந்து இரண்டு வாரங்கள் இந்த எங்கள் நேயர்களுக்கு வந்து ஐடி துறை வேலை வாய்ப்புகள் அந்த வேலை வாய்ப்பதற்காக பெறுவதற்கான என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப நன்றி நமஸ்காரம் தேங்க்யூ நேயர்களே அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியின் வாயிலாக வேறு ஒரு ஆளுமையை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்